அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2 15 வசனத்தை வாசிக்க கேட்போம் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே தோட்டங்கள் என்ற வார்த்தையை கொஞ்சம் மனசுல வைக்கணும் ஆவிக்குரிய பிரகாரத்துல கர்த்தருடைய தோட்டம்னா எது கர்த்தருடைய தோட்டம் என்றால் நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய தோட்டம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அத்தனை விசுவாசிகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தோட்டமாயிருக்கிறார்கள் கர்த்தருடைய தோட்டமாயிருக்கிறார்கள் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தை பார்க்கிறார் பூலோகத்தை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட மக்களையும் ரட்சிக்கப்படாத மக்களையும் பார்க்கிறாருங்க அவர் உலகத்தாரை பார்க்கும்போது அவர்கள் ஒரு வனாந்தரமாய் பார்க்கிறார் ஏன்னு கேட்டா அங்கு அவரிடத்துல மனம் திரும்புதல் கிடையாது பாவ அறிக்கை கிடையாது ரட்சிப்பு கிடையாது விசுவாசம் கிடையாது கிருபை கிடையாது பரிசுத்தம் கிடையாது ஜபம் கிடையாது எந்த நித்திய நம்பிக்கை இப்படி ஒன்றுமே இல்லாத அவர்களை ஆண்டவர் வனாந்தரமாகத்தான் பார்க்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை கர்த்தரி பிள்ளைகளை அவர் பார்க்கும் பொழுது அழகான தோட்டத்தை போல் பார்க்கிறார் ஏனென்றால் நமக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது பரிசுத்தம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது கிருபை இருக்கிறது ஜபம் இருக்கிறது நித்திய நம்பிக்கை இருக்கிறது வரங்கள் கனிகள் இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஆக கனிகள் நிரம்பின மலர்கள் நிரம்பின ஒரு அழகான தோட்டத்தை போல் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே நாம் நம் கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் அதுவும் முக்கியமல்ல உலகத்தார் கண்களுக்கு எப்படி இருக்கிறோம் அதுவும் முக்கியமல்ல கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஜீவியம் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நல்ல ஜெபிக்கிறவங்களா கர்த்தருக்கு கனி கொடுக்கலாம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாம் ஒரு தோட்டமாக இருக்கிறோம் அவருக்கு பிரியமானவர்கள் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இதை கேட்குற நீங்கள் நானும் அவர் கண்களுக்குமாக எப்படி இருக்கிறோம் என்பதை தியானம் பண்ணி நீங்கள் வனாந்தரமா அல்லது கர்த்தருடைய தோட்டமா என்பதை தீர்மானம் பண்ணி ஒருவேளை வனாந்தரமா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் தூரமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா